நல்லா இருக்கேனே. தெரியுது தெரியுது, என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. எனக்கு நல்லா புரியுது, என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்கள. என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமா ஆமா தெரியும். அப்புறம் என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா இருக்கா? ஓகே தேங்க்யூ. ஓ குட்டி, நீ என்ன சொல்றீன்னு எனக்கு புரியுது. ஏஞ்சல் உன் ட்ரெஸ் அழகா இருக்குன்னு தானே சொன்ன? அடிக்கிட்டே போனா உங்களுக்கு வந்துரும். ஃபர்ஸ்ட் ஷேர்னு பாக்கணும்ல. சரி சரி வாங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஷேர்னு பாக்கலாம். முதல்ல அவங்க மம்மி என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேக்கலாமா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி வாங்க நம்ம போய் கேக்கலாம். ஸ்தோத்திரம். அந்த ஷேரன் ரோஸுடைய மம்மி ஷேரன் ரோஸ் கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக ஆவியில் அவள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறா. நல்லா ஜெபிக்கிறா, நல்லா வேதத்தை வாசிக்கிறா, ரெகுலர் பைபிள் ரீடிங்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்புறம் ஒர்ஷிப் நல்லா பண்ணுறா. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒர்ஷிப்பை ஃபாஸ்டிங் பிரேக்லாம் கூட்டு போகும்போது ஸ்நாக்ஸ்லாம் கொண்டுட்டு போவா போகும்போதே. அப்புறம் இந்த வருஷம் வந்து சொல்றா, ஸ்நாக்ஸ்லாம் எனக்கு போகும்போது வாங்கி தராதிங்க, எனக்கு ஒர்ஷிப் பண்ணும்போது மைண்டெல்லாம் எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் மேலே இருக்கு, அதனால நான் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். இப்போ அவள் இடத்துல அந்த ஒரு ஒர்ஷிப் வந்து தடையாகுதுன்ற அளவுக்கு அவள் வந்து உணர்ற அளவுக்கு அவகிட்ட அந்த வளர்ச்சியை நான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஷேரனை பற்றி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷேரன் வந்து ப்ராஃபர்ட்டி கேம்ப்ல அந்த அபிஷேகம்லாம் பெற்றதுக்கு அப்புறமா அவகிட்ட வந்து ஆவிக்குரிய காரியத்தில் வந்து எப்படி இருக்கிறான்னு சொல்லி நான் வந்து கவனிச்சுட்டே இருந்தேன். அப்போ மலா குட்டிஸ் கிளப்ல வந்து ஜெபிக்கும் போது அந்நிய பாஷையில பேச வந்து ஜெபிக்கிறத வந்து அவங்க அண்ணன் வந்து பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொன்னான், மம்மி இந்த மாதிரி ஷேரன் ரோஸ் வந்து அந்நிய பாஷையிலலாம் பேசி நல்லா ஜெபம் பண்றான் மம்மி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு வந்து சொன்னான், இந்த மாதிரி ஷேரன் ரோஸ் வந்து அந்நிய பாஷையில பேசி இப்பெல்லாம் வந்து ஜெபிக்கிறா அப்படின்னு சொன்னான். இந்த வருஷம் கடந்த ஆண்டு காட்டில இந்த ஆண்டுல வந்து அதிகமா அபிஷேகம் கத்தர் ஊற்றிருக்கிறாரு. அது ஊற்றினது இல்லாம அந்நிய பாஷை அடையாளத்தையும் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. அதிகமான தரிசனங்களை இந்த ஆண்டுல வந்து அதிக அதிகமா கத்தர் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அவ வந்து ஆவிக்குரிய காரியத்துல வந்து அதிக அதிகமா வளரத வந்து இந்த ஆண்டுல என்னால கவனிக்க முடியுது. ஆவிக்குரிய காரியத்துல வளர்றதுக்கு ஏஞ்சல் டிவி அதிகமாக மலா குட்டிஸ்ல அவ அதிகமா வளர்ந்திருக்கிறா. அதுக்காக அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஷேரனோட பாட்டியும் அவங்க டாடியும் பேச போறாங்க. என்ன பேசுறாங்க கேக்கலாமா?
அவருடைய ரெண்டாவது மகன். இந்த வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டி கேம்ப் மலைக்கொட்டிக்கு போயிட்டு இந்த அங்க தரிசனத்தை பார்த்தேன்னு சொல்லி என் மகன் என்கிட்ட சொன்னான். என்னம்மா கேட்டு நான் கேட்டேன் தரிசனத்தை என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி தேவன் வந்து என்ன பரலோகத்துக்கு கொண்டு போனாரு, அங்க எனக்கு வந்து ஒரு பட்டயத்தை கொடுத்து சாத்தானை வந்து நீ வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா பெரியவங்களா இருக்க எங்களுக்கு வந்து தேவன் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்காம என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்காளேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். இந்த தரிசனத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய மகளுடைய ஜப வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணுனா அப்படி தலையை குஞ்சு என்ன சொன்னாலே தெரியாது ஆமேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா அந்த எங்களுடைய ஜிகேம் காலனிக்கும் ஜபம் பண்ணுவா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜபம் பண்ணுவா, என் குடும்பத்துக்கு ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படணும்னு ஜபம் பண்ணுவா, இது மாதிரி சேஞ்சல் டிவி கோசம் ஜபம் பண்ணுவா. அப்புறம் எங்க குடும்பத்துல ஒவ்வொரு ரட்சிக்கப்படாதவர்களோட அவங்க அம்மா அம்மா அத்தை அவங்க சித்தி எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ரொம்ப ஜபம் பண்ணுவா. அதனால ஒரு ஜப ஆவியும் கர்த்தர் நிரப்பிருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் இன்னும் அதிகமா மகளை ஆசீர்வதிச்சு இன்னும் அதிகமா பயன்படுத்தணும், அதுக்கோசரம் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரோன் ரோஸ் என் பேத்தி, அவ வந்து இந்த சின்ன வயசுலயே ஒரு கடவுள் பக்தி நிறைஞ்சி இருக்கிறா, ஜபத்திலையும் அவ நல்லா ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறா, சர்ச்சைக்கு தவறாத போவா. இந்த குழந்தை வந்து இந்த சின்ன வயசுல நல்ல ஒரு சத்தியத்தை அறிஞ்சு நல்ல ஒரு இதுவா இருக்கிறா. இந்த குழந்தைய இந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு பெத்த தாய் தகப்புனுக்கும் இந்த குழந்தை கனம் பண்றதுக்கு கர்த்தருக்கு இருபை. இந்த பொண்ணு இந்த அளவுக்கு இன்னமும் இந்த பொண்ணு மேல மேலையும் இந்த சாரோன் ரோஸ் இந்த ஜபத்துல ஊக்கமா வளரவும் இன்னும் கடவுளை ரொம்ப அன்போட நேசிக்கவும் கடவுள் கிருபை செய்யணும். எங்க காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ இந்த காலத்துல இந்த அளவுக்கு இது செய்திருக்கிறாப்ல கர்த்தருக்கு நன்றி. இந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் சத்தியத்துல வளரவும் கிருபை செய்யணும். என் குழந்தை இந்த பேச்சு வந்து இன்னும் வர வர விருத்தி அடைவோம். கர்த்தர் கிருபை கொடுக்கணும்னு வேண்டுகிறேன். சாத்தான் இருக்கு
கையிலயும் என்னோட ஆவியே வந்துருச்சு. அப்புறம் ஒரு ரிவர் மாதிரி
ப்ளூ கலர் தண்ணி இருந்துச்சியா, அதுலேருந்து என்னோட ஆவி வந்து முக்கி முக்கி எடுத்தாங்க. அப்புறம் முக்கி முக்கி எடுத்துன்னு ஏஞ்சல் வந்து ஆவிய உடம்புல வாய்க்கல போயிட்டு சிங்காசனத்தோட்டிருக்காங்க. அப்புறம் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் ஏசப்பாவை சுத்தி 4 ஜீவன்கள் இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு சைட்ல ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே குழப்பாம அதுவா சொல்லிட்டு இருக்காங்க சத்தமா. என்ன சொல்றாங்க எனக்கு புரியல, அவங்க கன்ஃபியூஸ் ஆகாம சொல்லி இருந்தாங்க. அப்போ வந்து அந்த 4 ஜீவன்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிங்கம் இருந்துச்சு, நம்ம காட்டுல பார்க்கற மாதிரி ஒரு சிங்கம் இருந்துச்சு, அது நிக்கிற மாதிரி பார்த்து காளை மாடு வந்து அது இப்படி நிக்கிற மாதிரி படுத்துக்கிற மாதிரி இது இருந்துச்சா, நம்ம ரெண்டு கொம்பு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்மள மாதிரி மனுஷமாக வந்து அவங்க கண்ணை மூடிக்கிட்டு எது சொல்லிட்டு இருக்காங்க குழப்பிச்சு. என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு கேட்கவில்லை, எல்லாமே சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க குழப்பாம. அப்புறம் ஈகிள் மாதிரி கழுகு இருந்துச்சு, அந்த கழுகு வந்தோட ரக்க வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் அப்புறம் ரெட் ஆரஞ்சு இருந்துச்சு. அந்த ரக்கையில மட்டும் முன்னாடி வந்து பின்னாடி வந்து இருந்துச்சு, லாக்க ஒரு அக்கையை வந்து முன்னாடி பின்னாடி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா உடம்பு ஃபுல்லம் கண்ணு கண்ணா இருந்துச்சு. வந்து கைட்டு கீழே பட்டுக்கு வணங்கும் போது திரும்பிய உட்காரும் போது ஒரு முப்பரால் உட்கார முடியல, அதனால நான் தாளிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள தூக்கி உட்கார வச்சேன். அப்புறமா வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஏதோ சொல்றாங்க, ஒரு ஏஞ்சல் மட்டும் பறக்க முடியலன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நில்லிக்கிட்டாங்க. அப்புறம் பறந்துட்டு இருக்கிட்டாங்க. அப்புறம் ஏசப்பாவை பார்த்து நீங்க வான்னு சொன்னாங்க, அதனால நாங்க வந்தேன். அப்போ வந்து ஏஞ்சல்ஸ் ஏதோ சொன்னாங்க ஆனா புரியல. ஏசப்பா வந்து அந்த கிஃப்ட கொடுக்கும் கொடுத்துட்டாங்க. அது ஓபன் பண்ணும் போது பெருசா இருந்துச்சு, அந்த ஓபன் பண்ண அது இப்படி இருக்க நில்லுச்சு. அப்ப அதுக்குள்ள ஒயிட் ரெட் கலர் அபிஷேகமும் பட்டயமும் இருந்துச்சு, அப்புறம் வெண்வஸ்திரம் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த வயலட் கலர் அபிஷேகம் எடுத்து ஏசப்பா என்னோட தலை மேல போட்டாங்க. அப்புறம் பட்டயத்தை கொடுத்தாங்க, நான் அதை வாங்கிட்டு என்னோட ட்ரெஸ்ல வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெண்வஸ்திரம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெளியே வந்தேன். அப்போ ஏசப்பா அங்க போயிட்டாங்கன்னு தெரியல, அதனால நான் என்னோட எனக்கு பிடிச்ச கலர் கிட்ட ஹவுஸ் கிட்ட போயிட்டு போய் பார்த்த உள்ள ஏசப்பா இருக்காங்க. அப்போ ஏசப்போ வசனம் பச்சிருந்தாங்க, நானும் இந்த வசனத்தை கீழே கஞ்சி கேட்டு இருந்தேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தாங்க, நானும் ஏசப்பா வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ட்ரீல இருந்து அங்கேயும் ட்ரீ பிளான்ட் என்னன்னு தெரியல, அங்க இருந்து ரோஸ் எடுத்து தந்தாங்க. நான் அதை வச்சுக்கிட்டு நான் கீழே போயிட்டேன்.
முன்னாடி வந்துட்டேன். அப்புறம் ஒரு பூமி இருந்துச்சு, அந்த யாரு எனக்கு பேச பார்க்க காத்துட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் என்ன வேணும்னு கேட்டாங்க. அங்கிள் மட்டும் வரலான்னு அவங்க பசங்க மட்டும் வந்திருக்கிறாங்க ஏன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க அவங்க வந்து உங்க அவங்க எனக்காக வெயிட் பண்ணல, அதனால நான் அவங்களே வச்சிட்டேன். ஏன் அவங்க வெயிட் பண்ணலன்னா அவங்க எதனா சினிமா பார்த்தாங்களான்னு கேட்டேன். ஆமா அவங்க சினிமா பார்த்தாங்கன்னு நாங்க அதனால சரி அப்படிதான் நினச்சு அதுக்காக நீ ஜாம் பண்ணு சொன்ன ஜாம் பண்ணு சொன்னாங்க. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் தீர்த்த தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம ஷாரோனோட வாழ்க்கையில அப்படியே நிறைவேறிட்டு வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா, இதெல்லாம் எதை காட்டுது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார் அப்படின்றத காட்டுது. அப்ப நம்மளா என்ன பண்ணணும்? கண்டிப்பா நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேத வசனங்களை படிக்கணும். ஏன்னா இயேசுப்பா சீக்கிரம் வர போறாருல, அவரை சந்திக்க நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கணும்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே இந்த யோவேல் 2:28 அபிஷேகத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இயேசுப்பா தரிசனங்களை காட்டுவாரு, அது நீங்க இந்த உலகத்துக்கு கண்டிப்பா சொல்லணும், சரிங்களா? ஆமா இது உங்களோட கடமை. ஆனா நீங்க ரொம்ப பேரு எனக்கு லெட்டரே போட மாட்டீங்க, ஏசப்பா உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்காங்க, தரிசனம் பாக்குறீங்க, ஆனா எனக்கு சொல்லவே மாட்டீங்களே. எனக்கு உங்க மேல கோபம் கோபமா வருது. ஏன் தெரியுமா? நீங்க ஏசப்பாவுக்காக வாரியரா நிக்கணும்னா நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதங்களை அதிசயங்களை அனுபவங்களை தரிசனங்களை எனக்கு மறக்காம எழுதணும்ல. அப்ப ஏன் எழுத மாட்டீங்க? சரி சரி பரவாயில்ல, இப்ப இந்த டிவில திரையில தெரியுத அந்த இமெயில் ஐடிய நோட் பண்ணிக்கோங்க, mala.kutties@angeltv.org அப்படின்ற இமெயிலுக்கு எனக்கு கண்டிப்பா இமெயில் பண்ணணும், சரிங்களா? ஏஞ்சல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஃப்ரெண்ட் ஷாரன் நமக்காக ஜெபிக்க போறாங்க, வாங்க நம்ம ஜெபத்துல கலந்துக்கலாமா? சீக்கிரமா வரப்போறாங்க. அவங்க வந்து நல்ல தீர்க்க தரிசனம் ஆசைப்பா, அவங்க தீர்க்க தரிசனம் எல்லாமே சொல்லணும் ஆசைப்பா, ஹெல்ப் பண்ணுங்க ஆசைப்பா. அவங்க வந்து பீதா கிட்ட போடணும் ஆசைப்பா, பீதா கிட்ட இருக்கிற கிஃப்ட் வாங்கணும் ஆசைப்பா, ஹெல்ப் பண்ணுங்க ஆசைப்பா. எனக்கு எப்படி தந்திக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கும் தாங்க ஆசைப்பா, ஹெல்ப் பண்ணுங்க ஆசைப்பா. அவங்களும் என்ன மாதிரி தான் பார்க்கணும் ஆசைப்பா, ஆசைப்பா. ஜெபிக்கேன் நல்ல பிதாவியா, ஆமீன்.
குழந்தைகளும் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருந்தால் அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் அவர்கள் பார்த்த தரிசனத்தையும் விளக்கமாக எழுதி உடனே எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களோட முகவரி மல்லா குட்டீஸ், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. அவர் இமெயில் ஐடி மல்லா டாட் குட்டீஸ் @angeltv.org.